நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். நம்முடைய வீடுகளில் பல வகையான மரச்செடி கொடிகளை வைத்து வளர்த்து வந்தாலும் சில மரங்களை வீட்டில் வைத்து வளர்க்கலாமா என்ற சந்தேகம் நம்மில் பல பேருக்கும் உண்டு. அந்த வரிசையில் வில்வா மரத்தை வீட்டில் வைத்து வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. இந்த வில்வ இலையானது சிவபெருமானுக்கு ஓந்தது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். எல்லா சிவன் கோயில்களிலும் கட்டாயம் வில்வ மரம் இருக்கும் என்பதும் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். சிவபெருமானை எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வில்வ இலையில் அபிஷேகம் செய்கிறார்கள். வில்வ மரத்திற்கு இயற்கையாகவே மிகவும் குளிர்ச்சியான தன்மை உண்டு. இந்த மரத்தின் வேர் இலை காய் அனைத்தும் குளிர்ச்சி தன்மையை வெளிப்படுத்துவதால் இந்த மரத்தில் விஷச்சந்துக்கள் வந்து தங்கிவிடும் என்ற நம்பிக்கையும் நாம் முன்னோர்களிடத்தில் இருந்தது. இந்த ஒரு காரணத்தால் தான் இந்த மரத்தை வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தார்கள். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை வீட்டில் வைத்து வளர்த்து வந்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வீட்டிற்குள் வருபவர்களுக்கும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் கூட. ஏனென்றால் இதில் தீட்டுப்படக்கூடாது, அதாவது தீட்டோடு இந்த மரத்தை தொடக்கூடாது. இதனால்தான் இந்த மரத்தை சில பேர் வீட்டில் வைத்து வளர்க்க மாட்டார்கள். ஆனால் ஒருவர் தங்களுடைய மனதையும் உடலையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும் என்று நினைப்பவர் மட்டும் தங்களுடைய வீட்டில் தாராளமாக இந்த மரத்தை வளர்க்கலாம். வில்வ மரத்தில் வில்வம் மகாவில்வம் என்ற இரண்டு வகைகள் உண்டு. இதில் எந்த வகை மரத்தில் எதை வேண்டுமானாலும் உங்களுடைய வீட்டில் வைத்து வளர்க்கலாம். வளர்க்கக்கூடாது என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் வளர்க்கலாம் என்று சொல்வதற்கும் பல வகையான காரணங்கள் ஆன்மீக ரீதியாகவும் உண்டு. பொதுவாகவே இந்த வில்வ மரத்திற்கு மருத்துவ குணம் ஏராளம் உண்டு. குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கும் குடல் புழு சைனஸ் பிரச்சனை இவைகளை குணப்படுத்தும் நல்ல மருந்தாகவும் இது உண்டு. இது மட்டும் இல்லாமல் காற்று மாசுபாட்டை தவிர்த்து நாம் சுவாசிக்கும் காற்று சுத்தமாக வைக்கும் தன்மையும் இந்த மரத்திற்கு உண்டு. இந்த வில்வேலையத்தை சாப்பிட்டால் அதிகப்படியான சக்தியை பெற முடியும் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இது ஆன்மீகத்தின் முக்கியத்துவம் பெற்றுள்ளதோ அதே அளவிற்கு மருத்துவ குணம் ஏராளமாக அடங்கிய ஒரு மரம் என்றே சொல்லலாம். சிலருக்கு வில்வ மரத்தை வீட்டில் வைத்து வளர்ப்பதில் மன திருப்தி இல்லை என்றால் பரவாயில்லை, உங்களுடைய வீட்டில் வைத்து வளர்க்க வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக வேறு தோட்டங்கள் ஏதாவது இருந்தால் அந்த இடத்தில் இந்த வில்வ மரத்தை நீங்கள் வளர்ப்பது மிகவும் நல்லது. அதுவும் மனதிற்கு இஷ்டமில்லை என்றால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலில் வில்வ மரத்தை நட்டு அதற்கு தண்ணீர் ஊற்றி நீங்கள் பராமரித்து பாருங்கள். இது மிக மிக நல்லதும் கூட. இதனால் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தையும் தேடித்தரும். நீங்கள் செய்யும் இந்த ஒரு சின்ன செயல்பாடு உங்களுக்கும் உங்கள் பராமரிக்கும் பெரிய புண்ணியத்தை தேடித்தரும் என்பதை நீங்கள் மட்டும் மறந்து விடாதீர்கள். இதோடு மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக வில்வ மரத்தை பராமரித்து வளர்த்து வரும் குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சம் என்றும் நிறைத்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.